அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய மார்பின் மீது நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு வெற்றிடம் அல்லது விரிவடைகிற மாதிரியான ஒரு உணர்வு நிலை. இதை நம்ம தியானம் செய்யும் போது இந்த அனுபவத்தை பெறுவோம். தியானம் செய்ய ஆரம்பித்த சில நாட்கள்லயே இந்த அனுபவம் கிடைச்சிருக்கும். நிறைய பேர் இந்த மாதிரி மார்பு பகுதியில் வெற்றிடத்தை ஃபீல் பண்றத சூன்ய வெளி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது சூன்ய வெளி இல்ல, தவறான புரிதல். இந்த மார்பு பகுதியின் மீது நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய இந்த வெற்றிடம் எதனால ஏற்படும் அப்படின்னா, ஒன்று, நம்முடைய தியானம் எண்ணங்களை கடந்து உணர்ச்சி பதிவுகள் அடங்கினதுக்கு அப்புறம் உணரக்கூடிய ஒரு உணர்வா இந்த அமைதித்தன்மை இருக்கும். சிலருக்கு அவங்களுடைய மூச்சுக்காற்று அப்படின்றது மார்பு பகுதியில் தங்கி அந்த இடத்துல இருந்து விரிவடைய ஆரம்பிக்கும். அப்போ இந்த மாதிரியான ஒரு உணர்வு நிலைக்குள்ளே போவாங்க. இது வெறும் அமைதிக்கான ஒரு அனுபவம் மட்டும்தான் கொடுக்குமே தவிர எந்தவித உணர்தலும் கொடுக்காது. அதனால இந்த அமைதிக்கான அனுபவத்தை தொடர்ந்து நம்ம பெரிதுபடுத்திக்கிட்டே போகாம உணர்வு நிலைக்குள்ளே போகணும். அப்போ தான் ஆழ்ந்து நம்ம நிறைய விஷயங்களை உணர முடியும். இங்கே ஒரு நான்கு விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன். இந்த நான்கு விஷயங்கள் ட்ரை பண்ணுறது மூலமாக நம்முடைய மார்பு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வெறுமையான ஒரு உணர்வு அல்லது அந்த வெற்றிடம் போன்ற ஒரு உணர்வு நிலையிலிருந்து நம்ம வெளியில வர முடியும். அதுல முதல் விஷயம், நீங்க தியானம் செய்யறதுக்கு எப்படி அமர்ந்திருப்பீங்களோ அதே மாதிரி அமர்ந்துக்கோங்க. அமர்ந்ததும் உங்களுடைய உணர்வு நிலை ஆட்டோமேட்டிக்கா அந்த மார்பு பகுதி மீது வரும். அது ஏதோ விரிவடைகிற மாதிரி அல்லது வெற்றிடம் மாதிரி அல்லது ஒரு எம்டியான ஒரு வாஸ்டான ஒரு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இல்ல சூன்ய வெளி மாதிரி இல்ல சிலருக்கு ஒரு தீபம் அப்படியே சுருங்கி உள்ள போற மாதிரி இருக்கும். இன்னும் சிலருக்கு ஏதாவது ஒரு ஹையர் எனர்ஜி சோர்ஸை பத்தி நினைச்சாங்க அப்படின்னா இந்த வெற்றிடத்துக்குள்ள போயிடுவாங்க. உதாரணத்துக்கு, நான் அப்படியே தியானம் செஞ்சுட்டு இருந்தேன், என்னுடைய குருவை பத்தி நினைச்சா அப்படியே மார்பு பகுதியில் ஒரு வெறுமையான ஒரு உணர்வு நிலைக்குள்ள போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரே மாதிரியான அனுபவத்தை மட்டும்தான் கொடுக்கும். அந்த அனுபவத்தை வெவ்வேறு வழிகளில் அடையிறதுக்கான முறைகள் தான். இந்த அனுபவம்ன்றது கடந்து வர வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, இந்த அனுபவத்தை கடந்து வர்றதுக்கான விஷயத்தை பிராக்டிஸ் பண்ண போறோம். அதில் முதல் விஷயம், தியானம் செய்யக்கூடிய பொசிஷனில் அமர்ந்துக்கோங்க. உங்களுடைய மார்பு பகுதி மீது அந்த வெற்றிட உணர்வு வந்து கிடைக்கும். அது கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்முடைய மார்பு பகுதி மீது கோல்டன் கலர் லைட் நம்ம மேல வந்து விழுற மாதிரி ஒரு பாவனை பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு லைட் சோர்ஸ்ல இருந்து நம்முடைய மார்பு பகுதி மீது ஒரு கோல்டன் கலர் லைட் தொடர்ந்து விழுற மாதிரி ஒரு பாவனை பண்ணிக்கோங்க. இந்த பாவனையை நீங்க ஒரு 15-20 seconds பண்ணும் போது என்ன நடக்கும்னா, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுடைய பிரீத்திங் பேட்டர்ன்ல ஒரு மைல்டான சேஞ்ச் வந்து ஏற்படும். ஒன்னு, அந்த பிரீத்திங் ஃப்ளோல சேஞ்ச் ஏற்படும், இல்லை நம்ம பிரீத்திங் அப்படி ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப மைல்டாக இருக்கும், ரொம்ப ஹார்டெல்லாம் சென்ஸ் பண்ண முடியாது, ரொம்ப மைல்டாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ இந்த மைல்டாக நடக்கக்கூடிய இந்த பிரீத்திங் சேஞ்சஸ் சென்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய அமைதி விரிவடைகிறது குறைஞ்சு நீங்கள் உணர்தலோட நிலைக்குள்ளே வரீங்க. இந்த ப்ராக்டிஸை நீங்கள் எப்போல்லாம் தியானம் செய்கிறீங்களோ அப்போல்லாம் பண்ணலாம். இந்த ப்ராக்டிஸை தியானம் செய்கிறதுக்கு பதிலாக நீங்கள் சில நாட்கள் செஞ்சுட்டே இருங்க. இப்படி விரிவடையக்கூடிய தன்மை குறைஞ்சிடும். அந்த ஹாலோ ஸ்பேஸ், எம்டியான ஒரு ஃபீல் எல்லாம் காணாமல் போயிடும். இது முதல் ப்ராக்டிஸ். செஸ்ட் மேலே ஒரு கோல்டன் கலர் லைட் ஃப்ளோ ஆகிற மாதிரி ஃபீலிங், அந்த ஃபீலிங் கிடைச்சதும் நம்மளோட பிரீத்திங்கில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் வந்து நம்ம உணர்வு நிலைக்கு போகிறோன்றதை கன்ஃபார்ம் பண்ணும். ரெண்டாவது ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா, நம்ம தியானம் செய்யாமல் இருந்திருக்கும் போது இந்த ஹாலோனஸ் விரிவடைஞ்சிட்டே இருக்கும். விரிவடைகிறது நம்முடைய ஆரா வரைக்கும் விரிவடைஞ்சிட்ருக்கும், உள்ளேருந்து வெளியே. அதனால் என்ன செய்கிறோன்னா, அந்த ஆரா வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் அல்லது உங்களுடைய குரு அல்லது உங்களோட ஒரு உயர்நிலையில் நீங்கள் யாரை மதிக்கிறீங்களோ அந்த பர்சன் தன்னோட கை மூலமாக உங்களோட செஸ்ட் ரீஜன் பக்கத்தில், அதாவது உங்களுடைய ஆரா ஸ்பேஸில், உங்களுடைய ஃபிசிக்கல் பாடியில் இல்லை, நீங்கள் ஆரான்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பேஸில் தன்னுடைய கைகள் மூலமாக அந்த ஹார்ட்னஸை வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி, இல்லை ரப் பண்ணுற மாதிரி, இல்லை இரண்டு கைகளால் நம்ம எப்படி ஒரு வாளியிலேருந்து தண்ணீரை எடுத்து வெளியில் ஊட்டுறோமோ அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த எம்டினஸை அவங்க தங்களுடைய கைகள் மூலமாக வெளியேற்றுற மாதிரி ஒரு 10-12 times நீங்கள் பாவனை பண்ணிக்கோங்க. இது வந்து இமேஜினேஷன் தான் பண்ணுறீங்க. இந்த இமேஜினேஷன் 10-12 times நீங்கள் செஞ்சு முடித்ததும் மறுபடி உள்ளுக்குள்ளே கவனிக்கிறீங்க. கவனிக்கும் போது உங்களுடைய அந்த அமைதி விரிவடையக்கூடிய தன்மை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். கொஞ்சம் குறைஞ்சதுலேருந்து அடுத்த ஒரு 10-15 seconds அந்த குறைந்த உணர்வு நிலையில் இருங்க. மறுபடியும் அதே பர்சன் தன்னுடைய கைகள் மூலமாக அந்த ஹார்ட்னஸை ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒரு பாவனை பண்ணிக்கோங்க 10-12 times. ஸோ இதை நீங்கள் ஒரு 15 minutes வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்த அமைதி நீண்டு போகாமல் குறுகி நீங்கள் உணர்வு நிலைக்குள்ளே வருவீங்க. இது ரெண்டாவது ப்ராக்டிஸ். மூணாவது ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா, தியானம் செய்யக்கூடிய நிலையில் அமர்ந்துக்கலாம். நமக்கு வந்து அந்த ஹாலோ ஸ்பேஸ் ஃபீலிங் கிடைக்கும். கிடைச்ச உடனே இந்த உலகாயுதமான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆசைகள் ஏதாவது இருந்து அப்படின்னா அந்த ஆசைகள் பற்றி
பற்றின திங்கிங்குள்ளே போகலாம். அந்த ஆசைகளை ஒரு விதை மாதிரி உள்ளுக்குள்ளே கொடுத்துட்டே இருக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு கார் வாங்கணுன்ற ஒரு ஆசையை வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் தியானம் செய்யக்கூடிய பொசிஷன் இல்லாமறேன், எனக்கு அந்த மார்பின் மீது ஹாலோனஸ் ஃபீலிங் கிடைக்குது, கிடைச்சதும் ஓகே நான் கார்ன்ற ஒரு விஷயத்த வாங்கணும் அப்படின்ற அந்த திங்கிங்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வெவ்வேறு ஆசைகளை உள்ளுக்குள்ளே இன்புட்டாக கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது மனம்ன்றது அமைதிக்குள்ளே விரிவடையாமல் உணர்வு நிலைக்குள்ளே வர ஆரம்பிக்கும். இதுதான் மூணாவது ப்ராக்டிஸ். நாலாவது ப்ராக்டிஸ் நாம் தியானத்தின் போது செய்ய மாட்டோம். தியானத்தின் போது அதே அமைதி நிலைக்குள்ளே போயிடுவோம். இந்த அமைதித்தன்மை நமக்கு உண்மையிலேயே ஆன்மீக வளர்ச்சியை கொடுக்குதா இல்லையா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸ். இந்த அமைதித்தன்மையில் நம்ம தியானத்தை முடிச்சுட்டு வெளியில் வந்துடுவோம். நம்முடைய அன்றாட செயல்பாடுகளில் நம்மளுடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகிருக்கா, நம்முடைய பிஹேவியர் சேஞ்ச் ஆகிருக்குதா, நம்ம ஒரு விஷயத்தை எப்படி சென்ஸ் பண்ணுறோம், ஒரு ஹையர் லெவல்லேருந்து ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்மளால் சரியாக கிரகிக்க முடியுதா, நம்மளை பற்றின நம்மளோட புரிதல் என்ன, அதில் மாற்றம் ஏற்படுதா அப்படின்ற மாதிரி நிறைய சுயம் சார்ந்த கேள்விகள் உள்ளுக்குள்ள நாமளே கிரியேட் பண்ணி அதற்கு உள்ளுக்குள்ள இருந்து விடை கிடைக்குதா அப்படின்றத செக் பண்ணணும். அமைதியில் நீங்க விரிவடையும் போது அந்த விடை கிடைக்காது. நீங்க விடையை தேடும் போது தியானத்தின் போது ஒரு அமைதியை ஃபீல் பண்றீங்களா, அமைதி விரிவடையக்கூடிய தன்மை அது நிகழாது. நான் சொல்றது புரியுதா? நீங்க தியானத்தை ஆஸ் யூஷுவல் பண்றீங்க, செஸ்ட் ரீஜன்ல அந்த ஸ்பேஸ் விரிவடைஞ்சு முடிச்சிடும். நீங்க தனியா இருக்கும் போது உங்களை பத்தின அந்த சிந்தனைக்குள்ள போனீங்க அப்படின்னா நிறைய கேள்விகள் உள்ளுக்குள்ள வரும். நான் யாரு, எதுக்கு வந்திருக்கு, செயல்பாடு, எனக்கும் என்னுடைய கர்மாக்கும் என்ன சம்பந்தம், இந்த மாதிரி ஆன்மீகம் தொடர்பான பல கேள்விகளை உள்ளுக்குள்ள நீங்களே கேளுங்க. அதுக்கு பதில் கிடைக்காது, சில கேள்விகளுக்கு கிடைக்கலாம். பதில் கிடைக்கல அப்படின்ற அந்த ஒரு விஷயம் மட்டும் நமக்கு உள்ளுக்குள்ள புரிஞ்சா போதும். அடுத்த முறை தியானத்துக்குள்ள போகும்போது அந்த அமைதிக்குள்ள மனம் விரிவடையாம இந்த கேள்விக்கான விடை என்ன அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள தேட ஆரம்பிக்கும். இது நாலாவது பிராக்டிஸ். முதல்ல ரெண்டு பிராக்டிஸ் சொன்னேன் இல்லையா, அந்த லைட் நம்மளுடைய செஸ்ட்ல படுறது, இன்னொன்னு நம்மளோட குரு ஒருத்தங்க வந்து அந்த இடத்த கிளீன் பண்ணி விடுற மாதிரியான ஒரு பாவனை பண்றது அப்படின்னு, அது ரெண்டும் நல்ல ஒர்க் அவுட் ஆகக்கூடிய விஷயம். ரெண்டாவது சொன்ன ரெண்டு விஷயமும் என்னோட கான்சியஸ்னஸ் நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்க பிலீவ் பண்ணீங்கன்னா ரெண்டாவது சொன்ன அந்த ரெண்டு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த நான்கு விஷயங்களை ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் ட்ரை பண்ணாலே போதுமானது. நீங்க இந்த அமைதியில விரிவடையக்கூடிய அந்த ஹாலோ ஸ்பேஸ் ஃபீல் பண்ணக்கூடிய அந்த உணர்வு நிலையை விட்டு வெளியில் வந்துடுவீங்க. இது கண்டிப்பாக கடந்து வர வேண்டிய ஒன்று. இதுலேயே ரொம்ப நாள் லயிச்சிருக்காதீங்க. உங்களுக்கு எந்த விதமான புரிதலும் இங்கே கிடைக்க போகிறதில்லை. அமைதியில் நீண்டு போயிட்டே தான் இருப்பீங்க. இதால் முன்னேற்றம் அப்படின்றது எதுவும் இருக்காது. இன்னும் சொல்ல போனால் ஒரு தேக்க நிலை மட்டும்தான் இருக்கும். எப்படி தேங்கி இருப்பீங்க அப்படின்னா, இந்த அமைதிக்குள்ளே போய் இந்த அமைதியை நம்ம நிறைய அனுபவித்ததுக்கப்புறம் நம்ம இந்த அமைதியிலிருந்து வெளியில் வர்றதுன்றதே ஒரு சிரமமான காரியமாக ஆகிடும். அப்படி ஆகும்போது யாரோடும் பேச தோணாது, நம்முடைய தினசரி செயல்களை செய்ய தோணாது, ஒரு மாதிரி வெறுமைக்குள்ளே போயிடுவோம், ஒரு மாதிரியான சலிப்பு நிலைக்குள்ளே போயிடுவோம், இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு உணர்வு நிலைக்குள்ளே போயிடுவோம். அதனால் கண்டிப்பாக இந்த அமைதியை விட்டு நம்ம வெளியில் வர வேண்டிய கட்டாயம் இருக்குது. இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், இந்த நான்கு மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தட், அதுக்கப்புறம் உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள். இது தேவைப்படுறவங்க எடுத்து. நன்றி.